ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் எலக்ட்ரிக்கல் உலகம். நான் சந்திரசேகரன். இந்த வீடியோவில் நாம் ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம போடுற எல்லா வீடியோவுமே மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான். இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷனில் மெயின் எல்வி பேனலில் இருக்கிற ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்கள், இதுதான் வந்து ஏர் சர்க்கியூட் பிரேக்கர். மேக்கு பார்த்தீங்கன்னா ஏபிபி. இப்போ ரேக் அவுட் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த ஏசிபிலாம் எல்லாமே ரேக் இன் ரேக் அவுட் இருக்குது. ரேக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மெயின் பேனலில் இருந்து பிரேக்கர் மட்டும் தனியாக ஐசோலேட் ஆகிடும். ஐசோலேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ தான் அப்படி தான், ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு பேர் தூக்கி இந்த ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் கீழே வைக்கிறாங்க. இது வந்து வெயிட்டாக இருக்கும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ இருக்கும். கண்டிப்பாக வெயிட்டாக இருக்கும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இறக்கி வைக்கணும். இதை பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சுருக்கோம் ஏர் சர்க்கியூட் பிரேக்கரு. இது ஒரு அரௌண்ட் அப்படியே பாருங்கள். இதோட ஃப்ரண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப், உங்களுக்கு தெரியும், மேனுவல் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அப்புறம் பிரேக்கர் க்ளோசிங்கு ஓப்பனிங்கோட இண்டிகேஷன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது தான் வந்து மைக்ரோலாஜிக்கல் ரிலே, ஃபால்ட் வந்தால் ட்ரிப் ஆகிறது. ஆன் ஆஃப் பட்டனு, ஆன் ஆஃப் இண்டிகேட்டரு, ஸ்ப்ரிங் சார்ஜ் இண்டிகேட்டரு, ஓகேங்களா. அடுத்து வந்து பிரேக்கர் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டு கவர் ஓப்பன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் நம்ம லூப்ரிகேஷன் பண்ணி உங்களுக்கு அந்த மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளீன் பண்ணி பக்காவாக நம்ம ஏர் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து பிரேக்கர் வந்து எந்த ஃபால்ட்டு இருக்கா இல்லைன்றது நமக்கு தெரிய வரும். நம்ம கண்டினியூவாக ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தெரியாது, சர்வீஸ் பண்ணும்போது தான் அதில் எதனா ஃபால்ட்டு இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். வாங்க, ஃப்ரண்ட்டு கவர் ஓப்பன் பண்ணியாச்சு. இது பாருங்கள், ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துருந்தோம் ஒரு வாட்டி மேனுவலாக. எப்போவுமே ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக்கரோட ஸ்ப்ரிங் சார்ஜை ஆஃப் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம பிரேக்கர் சர்வீஸ் பண்ணும்போது இல்லைனா ஸ்ப்ரிங் டென்ஷனாக இருக்கும்போது கை போய் உள்ள மாட்டிக்கும். அதனால கேர்ஃபுல்லாக அதெல்லாம் ஒன்று ஒன்றும் செக் பண்ணி ஆன் பண்ணணும், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும் முக்கியமாக. ஃபஸ்ட்டு உள்ளே நிறைய டஸ்ட்டு இருக்கும் எடுத்தோடனே, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காயில் செக்ஷன். இது அதாவது பிரேக்கரில் இருக்கிற க்ளோசிங் காயில், ட்ரிப் காயில், யூவி காயில் எல்லாமே செக்ஷன் இதில் தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி வெளியே வச்சுக்கணும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுதான் வெளியே பண்ணுறோம் பாருங்கள். வெளியே அது வந்து உள்ளே ஃபிக்ஸிங் மாதிரி தான், அது வெளியே தனியாக வந்துருச்சு, ஓகேங்களா. இதுதான் காயில். உங்களுக்கு அதோடய காயில் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 230 வோல்ட் இருக்குது, 440 வோல்ட் இருக்குது, அந்த மாதிரி வரும் ஒன்று ஒன்று உங்களுக்கு. வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம காயில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒரு வாட்டி நம்ம விசிபிளாக பார்த்துடலாம். பிரேக்கர் ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காயில், பிரேக்கர் காயில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் காயில், இன்னொன்று ட்ரிப் காயில். யூவி காயில் இல்லை இந்த பிரேக்கரில். ஒரு சில பிரேக்கரில் 3 காயில் இருக்கும், சில பிரேக்கரில் 2 காயில் இருக்கும், ஒரு சில பிரேக்கரில் ஒரே ஒரு காயில் அதாவது ட்ரிப் காயில் மட்டுமே கூட இருக்கும், ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு ஏசிபியோட பேக் சைடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கரில் இருக்கிற ஆர்க் ஷூட்டை தனியாக பிரித்து எடுக்கிறோம். அப்போ தான் உள்ளே க்ளீன் பண்ண முடியும். ஆர்க் ஷூட்டுன்றது ஃபயர், அதாவது க்ளோஸ் ஓப்பன் பண்ணும்போது ஃபயர் ஆச்சுன்னா அந்த ஃபயர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான இதுதான். பிரேக்கருக்குள்ளே பாருங்கள், இதுதான் வந்து மூவிங் காண்டாக்ட் ஒன்று, ஃபிக்ஸடு காண்டாக்ட் ஒன்று. மேலே இருக்கிறது ஃபிக்ஸடு காண்டாக்டு, கீழே இருக்குது மூவிங் காண்டாக்டு. இது ஆன் ஆஃப் பண்ணும்போது மூவிங் காண்டாக்ட் மட்டும் போயிட்டு வரும் பாருங்கள். க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகுது, ட்ரிப் ஆகும்போது வெளியே வந்துடுது. இதுதான் பிரேக்கர் ஆப்ரேஷன் இருக்கும், ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கரை வந்து க்ளீன் பண்ணி லூப்ரிகேஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருவாங்க. இந்த வீடியோ அதோட முடியுது, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.